வெல்கம் டு சுபாஷ் கிச்சன் டைம். இன்றைக்கி நம்ம உளுந்து உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிப்பியாக இருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு. இது வயதிற்கு வந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வரப்பிரசாதம்னு சொல்லலாங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருண்டை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு உடச்ச உளுந்து எடுத்திருக்கேங்க. கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழு உளுந்து வேணாலும் எடுத்துருக்கலாம். ஆனால் மெயினாக கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா அது ரொம்ப சத்தாக இருக்கும். நமக்கு வெள்ளை உளுந்தில் தோல் நீக்கப்படுறதுனால நமக்கு அவ்வளோ சத்து கிடையாது. அதனால் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. இரண்டாவதாக 200 கிராம் வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் வந்து நல்ல வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காயை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. 200 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் தான் இதுக்கு வந்து மெயினான ஒரு ஐட்டம். இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம எண்ணெயெல்லாம் போடாமல் உளுந்தை மட்டும் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். உளுந்தை வறுக்கிறதுனால கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கனமான சட்டியாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது, இல்லாட்டி ரொம்ப சீக்கிரம் கருகிடும். அதனால் கொஞ்சம் கனமான சட்டியாக வச்சு தீயை மெதுவாக வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் உளுந்து நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம அதை இப்போ வறுத்துக்க போகிறோம். அதனால் பொறுமையாக இதை செய்யலாம். இப்போ பாருங்கள் நம்ம உளுந்து எப்படி வறுத்துருக்கோன்னு. இந்த மாதிரி ப்ரௌனாக வறுந்துடணுங்க. அதுக்காக ரொம்ப கருகிடக்கூடாது, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மரத்தில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு அதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா அரைக்கணும். அதோடு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ அதை அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைங்க. எவ்வளோக்குள்ள மேக்ஸிமம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை நம்ம ஜாரில் போட்டு அதையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவில் வந்து ஈவனாக அதை நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். பாருங்கள் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மறுபடியும் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி பாருங்கள் எப்படி ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு, வெள்ளம் இருக்கிற இடமே தெரியல. இப்போ நம்ம நெய்யை நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் புகை வர்ற அளவுக்கு கூட நம்ம சூடு பண்ணிக்கணும். அதை சூடு பண்ணி இந்த மாவில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றி கலர போகிறோம். ஏன்னா நெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம உருண்டை பண்ண முடியும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். பாருங்கள் நல்லா கையால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக எடுத்து அதை உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்க வச்சு அதில் உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் உருட்டியாச்சு. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு கூட சொல்லலாங்க. வயதிற்கு வந்த பிள்ளைங்களுக்கு இடுப்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான உணவு. இது டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் உங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு மறக்காமல் இதை செஞ்சு கொடுங்க. இதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. இது வந்து இயற்கையாக செய்யப்படுறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும், எந்த தீங்கும் கிடையாது. அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு டெய்லி ஒன்று சாப்பிட சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு இடுப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து, அவங்க ஃப்யூச்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கே இதை செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. I got broads in Atlanta, just to be in the family, credit cards in the scammers, hitting the licks in the band, legacies.